गुड ईवनिंग स्टूडेंट्स नम क्लास ஆரம்பிக்கலாமா பாருங்க தியரிட்டிகல் ஜியோமெட்ரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஜியோமெட்ரி அப்படிங்கிறதுல நம்ம எக்சர்சைஸ் 6.1 செய்துட்டு இருக்கோம் 6.1 ல 5 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 6th क्वेश्चन நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் 6th क्वेश्चनல இது மாதிரி ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாரு இந்த ஃபிகர் PQ சாரி PC இஸ் parallel to QK அதாவது PC is parallel to QK அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப ஒரே மாதிரி ஆரோ மார்க் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் BC is parallel to HK BC is parallel to HK அப்ப ஒரே மாதிரி இங்க ஒரு ஆரோ போட்டோம் இது ரெண்டும் parallel னு சொல்றதுக்கு இது ரெண்டும் parallel னு சொல்றதுக்கு டபுள் ஆரோ போட்டுறோம் தென் இஃப் AQ equal to 6 cm AQ is equal to 6 cm and QH equal to 4 cm. QH ना इंद चिन्ना पीस वंदे 4 cm रखा. Next HP 5 cm. HP is 5 cm and KC equal to 18. KC is 18 cm. Now find AK and PB. AK or question mark PB your question mark இது ரெண்டோட லெந்த் என்னவா இருக்கும் அப்படினு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா என்ன பண்ணலாம் என்ன தியரம் யூஸ் பண்ணலாம் நாம நமக்கு இப்போ நம்ம அதாவது டெய்ல்ஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம் இல்லையா டெய்ல்ஸ் தியரம் தான் என்ன சொல்லுது If a line is parallel, if a line is drawn parallel to one of the sides of a triangle, it divides the other two sides in the ratio of the in proportion. The ratios are in proportion equal. அப்படினு சொல்லுது இல்லையா? It in the same ratio னு சொல்லுது. It divides the other two sides in the same ratio. அப்படினு சொல்லுது. சரி. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ முதல்ல A B C அப்படிங்கற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படினா நமக்கு 4 பீசஸ் நமக்கு தெரியும் at least இல்லையா நமக்கு ஆனா என்னெல்லாம் தெரியுது பாரு HK is parallel to BC அப்படிங்கும்போது நமக்கு AH / HB is equal to AK / KC அப்படினு எழுதலாம் ஆனா அப்படி எழுதும்போது நம்ம PB யும் நமக்கு தெரியல AK யும் தெரியல இல்லடா ஒன்னு தெரிஞ்சதுனா நாம அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த ட்ரையாங்கிள் இப்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்ப என்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம் அடுத்த ட்ரையாங்கிள் பாரு A P C அப்படிங்கற ட்ரையாங்கிள் எடுத்தேனா AQ / QH is equal to AK / KC அப்படினு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி எடுத்தோம்னா ஈஸியா நம்ம இந்த AK ய கண்டுபிடிச்சிரலாம் இல்லையா அதை எழுதிக்கலாமா நாம In triangle APC, 6th question. In triangle APC, QK is parallel to PC. Given. Therefore, by Thales theorem, or by basic proportionality theorem, AQ / QP. Is equal to AK / KC. AQ எவ்வளவு? That is 6 / QP பார்த்தேனா 4 plus 5. அப்போ 9 போடணும். நல்லா பாத்துக்கோ. QH is equal QP is equal to QH plus HP. அதனால 9 cm is equal to AK / 18, which implies that AK is equal to 18 இங்க வரும் அதாவது 6/9 × 18 அப்படினு வரும் so it is 12 cm that is AK is equal to 12 cm இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ ABC ங்கற ட்ரையாங்கிள் எடுத்த அப்படினு சொல்லுச்சுனா இப்போ அது ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா PB நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஏனா ஆல்ரெடி we have found out AK now in triangle ABC
HK is parallel to BC. It is given. Therefore, by BPT, AH by HB is equal to AK by KC. And the HB pathena, one piece illa. HB la one part namak theriyum. Adutha part theriyadu. Adhaadu HP theriyum, PB theriyadu. Appo make it as HP plus PB. இந்த இடத்துல என்ன பண்ணப்ப என்ன எழுத போறோம் பாரு AH நமக்கு தெரியும் AH also is in two pieces 6 plus 4 இல்லையா அப்ப 10 10 by HP plus PB is equal to AK எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 12 by KC is 18 இல்லையா 12 by 18 That is, பாரு, இப்போ, HP ஓட value நமக்கு தெரியும் 5 cm. அப்போ, இந்த அடுத்தில மட்டு நம்ம 5 போடலாமா, 10 by 5 plus PB is equal to 12 by 18, அப்படின் வரும். சரியா, இப்போ, cross multiply பண்ணும் அப்படின் சொல்லும்னா, 12 into 5 plus PB, is equal to 10 into 18 அப்படின் வரும் therefore 5 plus PB is equal to இந்த 12 right side denominator கொண்டு போய்டு புரிதா இப்பது work out பண்ணு you will get 6 2's are 12 6 3's are 18 2 1 இங்க 2 5 sorry 5 2's இல்லையா அப்போ 15 that is 5 plus PB is equal to 15 which implies that PB is equal to 15 minus 10. That is, PB is equal to 10 centimeters. புரிதா? சரி, PB is equal to 15 minus 5 வருந்தும் இங்க, so it is 10 centimeters. இந்த 5 right side கொண்டு போக்கா. சரியா? அப்போ, எதை correlate பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் 6th question முடிச்சிட்டும் 7th question போலாம் இந்த figure DE is parallel to AQ சரி முதல்ல diagram போட்டுக்கலாம் ஒரு kite மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா kite ஓட மேல் பக்கம் பெரிய ஒரு triangle கீழ் பக்கம் சின்ன ஒரு triangle கொடுத்திருக்காங்க so it is in this form சரியா, PQ, R, அப்படியின் சொல்லி ஒரு triangle மேல, QR ஜாயின் பண்ணிருக்காங்க, so it becomes a triangle, இங்க, A, and then, இது புல்ல அப்படியே, A, PA is joined, இங்க ஒரு, parallel line, then, இது மாறி ஒரு triangle form பண்ணிருக்காங்க, and this is D, This is EF. என்ன எல்லாம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். In triangle, in this figure, DE is parallel to AQ. DE is parallel to PQ. ரிமார்க் பண்ணிக்கலாமா? Okay. Next, DF is parallel to AR. DF, இங்க இருக்கு, parallel to AR. Okay. Now prove that EF is parallel to QR. EF parallel to QR. அப்படின் நம்மதாம் prove பண்ணும். அப்படின் என்ன மார்த்தோம்? முதல்ல parallel அருந்தா, suppose EF is parallel to QR நிருந்ததுனா, PE by EQ is equal to PF by FR நிருக்கும். பட்டம் parallel நும் prove பண்ணும். அப்படின் என்ன பண்ணா? PE by EQ is equal to PF by FR நீ இருந்தா, then it is parallel. அதம் படித்திருக்கும் converse of tails theorem. அதை prove பண்டதுக்கு, what are the other two triangles we can take? அப்படின் பாத்தேனா, அவங்களை நம்ம குடுத்துனாங்க clue, இந்த PAR, அப்படிங்கள் triangle, DF is parallel to AR. அடுத்து PQA இங்கள் triangle, ED is parallel to
ED is parallel to, I mean, இங்க கொடுத்திருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் ED is parallel to QR அப்படிங்கும் போது அதுக்கு தக்கன நம்ம ஒரு ட்ரையாங்கிள எடுக்கணும் இல்லையா DAQ ஓகே சாரி PR கிடையாது இட் இஸ் AQ இங்க கொடுத்திருக்காங்க இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த லைனும் பேரலல் அதாவது ED is parallel to PQ தான் கொடுத்திருக்காங்க சரி AQ தான் கொடுத்திருக்காங்க நான் தான் அங்க PR எடுத்துட்டேன் சரி அப்ப இந்த ரெண்டு லைன் பேரலல் அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் எப்படி எடுக்கலாம் நம்ம QA is parallel to ED அப்படினா PE by EQ is equal to PD by DA னு எழுதலாம் அதை எழுதிக்கலாமா சரி given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படியே புக்கை பார்த்து எழுதிடலாமா DE is parallel to AQ DF is parallel to AR to prove that na நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது மாதிரி நம்ம தியரம் மாதிரியே தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் EF is parallel to QR proof எழுதலாமா in triangle PAQ DE is parallel to AQ எப்படி given therefore by Thales theorem R by PPT எழுதுமா PE by EQ is equal to PD by DA சரியா இது first one first relationship இது அப்படி வச்சுக்குவோம் அடுத்தது அடுத்த சைடு உள்ள ட்ரையாங்கிள் எடுங்க இன் ட்ரையாங்கிள் PAR என்ன தெரியும் நமக்கு DF is parallel to AR therefore by BPT பாரு PF by PF by FR is equal to PD by AR sorry PD by DA PD by DA இது ரெண்டாவது இப்போ from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம் PE sorry PF by பாரு from 1 and 2 PE by EQ is equal to PF by FR அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இல்லையா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ பிஇ பை இக்யூ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆர் விச் இம்ப்ளைஸ் தட் அதாவது பை கான்வர்ஸ் ஆஃப் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி இது 3 implies that EF in triangle PQR EF is parallel to QR அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் எஸ் சோ இட் இஸ் ப்ரூவ்ட் இல்லையா என்ன சொல்லியிருக்கோம் PE by EQ is equal to PF by FR அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் Therefore, by the converse of the theorem, it is true, it is proved. Ilya? Hence proved. What is the question paklama? Papa? Idhe madriyan or question la thirupi kuduthirukanga. In the figure, DE parallel to AB
DF parallel to AC. Prove that EF is parallel to BC. அப்போ இதே மாதிரியான ஃபார்மட்ல நம்ம கொண்டு போனோம்னாலே we can prove it. டயக்ராம் போட்டுக்கலாம். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏபிசின்னு சொல்லி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வில் ஃபாலோ த ஃபார்ம் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். திஸ் ட்ரையாங்கிள் இஸ் கால்டு ஏபிசி. நவ் வி ஹாவ் டிஇஎஃப் இன்சைட் திஸ். டி என்ன பண்ணிருக்காங்க, இந்த டி ஏடியை சேர்த்து இங்க உள்ள பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, தென் இது சேர்த்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் பி. இங்க இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். திஸ் இஸ் த டயாகிராம் கிவன். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, டிஇ பேரலல் டு ஏபி. டிஇ இஸ் பேரலல் டு ஏபி. நெக்ஸ்ட் DF parallel to AC. DF is parallel to AC. Prove that EF is parallel to BC. ரொம்ப ஈஸி இல்லையா. முதல்ல நீ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், அதாவது APB அப்படிங்கிற ட்ரையாங்கிள். அடுத்து we are going to take the triangle APC. புரியுதா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா வில் ஹாவ் டிஎஃப் டிஇ இஸ் பேரலல் டு ஏபி, தேர்ஃபோர் பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இபின்னு கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா என்ன ஆகும், டிஎஃப் இஸ் பேரலல் டு த பேஸ் ஏசி, தேர்ஃபோர் டிபி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி. அதுல இருந்து என்ன தெரியும், பிஇ பை இபி இஸ் ஈக்குவல் டு PF by FC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் எழுதிடலாமா, given in the diagram, given in the figure AB parallel to DE, AC parallel to DF. மாத்தி கொடுத்துருக்காங்களா, டிஇ டிஇ பேரலல் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் சரியா, டிஇ பேரலல் டு ஏசி ஏபின்னு எழுதிக்கலாம். ஏபி அண்ட் டிஎஃப் பேரலல் டு எஃப்சி, சாரி ஏசி. டு ப்ரூவ் இஎஃப் பேரலல் டு பிசி, ப்ரூஃப்னு போட்டு என்ன செய்வோம், முதல்ல எந்த ட்ரையாங்கிள் எடுப்போம், இன் ட்ரையாங்கிள் பிஏபி. புரியுதா, டிஇ பேரலல் டு ஏபி, தேர்ஃபோர் பை பிபிடி பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இபி. இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் எங்க எடுக்க போறோம், இன் ட்ரையாங்கிள் பிஏசி, டிஎஃப் பேரலல் டு ஏசி, தேர்ஃபோர் பை பிபிடி பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி. இது செகண்ட் ரிசல்ட். 1 and 2 ல பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கலி ரைட் ஹேண்ட் சைடு வில் பி ஈக்குவல். தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 PE by EB
is equal to PF by FC. Eliya? By the converse of BPT in triangle PBC, PE by EB equal to PF by FC implies that EF is parallel to BC. Hence proved. ஒரே மாதிரியான சம் டயக்ராம் மட்டும் தான் உனக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. முதல்ல ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து நம்ம ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்றோம், பிபிடி தான் யூஸ் பண்றோம். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பிபிடியோட கான்வர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சரியா, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? நம்ம பாரு, நைன்த் க்வெஸ்சன் பாருமா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீட்டிங் பிசி அட் டி. அப்போ நமக்கு சில மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு மற்ற மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வில் சி, ஏன்னா பைசெக்டார் கொடுத்துட்டாங்க. பைசெக்டார் அப்படிங்கும் போது வி ஹாவ் டு யூஸ் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இல்லையா? ஞாபகம் இருக்கா ஆங்கிள் பைசெக்டார் தியரம்? ஆங்கிள் பைசெக்டார் என்ன சொல்லுது? அதாவது ஒரு ஆங்கிள், ஒரு இன் ட்ரையாங்கிள், இஃப் யூ டிரா த பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் இட் வில் இன்டர்செக்ட் ஆர் இட் வில் கட் த ஆப்போசிட் சைடு of the vertex in the ratio of the sides containing the two containing the particular angle அப்படினு சொல்லுது இல்லையா? அத நாம இப்போங்க யூஸ் பண்ண போறோம். டயகிராம் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 9th க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். AD is the internal bisector of A அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ ஒவ்வொரு தடவையும் நமக்கு டயக்ராம் எப்படி இருக்க போகுது? இதுதான் பெர்மனண்டான டயக்ராம். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு இன்டர்னல் பைசெக்டர் ஏடி. சரியா, மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர்ஸ். பிடி 2 சென்டிமீட்டர்ஸ், தென் ஏபி 5 சென்டிமீட்டர்ஸ். ஏபி 5 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் BC 3 centimeters. Find AC. இல்லையா? By angle bisector theorem. என்ன சொல்லுது? AB by AC equal to BD by DC. இப்போ நம்ம அப்படியே நீ சப்ஸ்டிட்யூட் பண்ண, 5 by AC, AC தெரியாது, equal to 2 by 3. That is, AC is equal to 5 threes are 15 by 2. That is equal to 7.5 centimeters. புரியுதா? அடுத்த question பாருங்க. AB கொடுத்திருக்காங்க, AC கொடுத்திருக்காங்க, DC கொடுத்திருக்காங்க, BC கேட்டிருக்காங்க. DC கொடுத்தாச்சு இல்லையா? அப்ப அதுக்குள்ள டயக்ராம் எப்படி இருக்கும்? இதே தான் இருக்க போறது, பட் வேல்யூஸ் மட்டும் மாறும். கொடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ் எழுதுவோம். ஏபி 5.6, ஏசி 6 சென்டிமீட்டர்ஸ், DC 3 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஃபைண்ட் பிசி. பிசி அப்படிங்கும் போது ஃபுல்லா நமக்கு பிடி பிளஸ் டிசி இல்லையா? நம்ம பிடி முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அதை எழுதணும். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. தேர்ஃபோர் 5.6 by 6 is equal to BD by 3, which implies that BD is equal to 3 into 5.6 by 6. Cancel panna 2.8. Therefore, BD equal to 2.8 centimeters. இப்போ நமக்கு தேவை BC.
BC equal to BD plus DC, which is equal to 2.8 plus 3 centimeters, which is 5.8 centimeters. Prida? அப்போ டயக்ராம் போட்டா தான் உனக்கு கரெக்டா கார்லேட் பண்ண தெரியும். இப்போமே டயக்ராம் போட்டுட்டு ப்ரோசீட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन x ஃபார்ம்ல கொடுத்துட்டு x ஓட வேல்யூ உனக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. AB equal to X. BD, DC தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டயகிராம் போட்டு நீ எழுதுனா என்ன கிடைக்கும்? தேர்ட் क्वेश्चनல AB by AC is equal to BD by DC. AB என்ன கொடுத்திருக்காங்க? X by X minus 2 equal to X plus 2 by x minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன செய்யணும்? cross multiply பண்ணனும். x into x minus 1 will give you x square minus x. இல்லையா? x square minus x. இங்க x plus 2 into x minus 2 gives you x square minus 4. a square a plus b into a minus b equal to a square minus b square. therefore x square நமக்கு cancel ஆயிடும், which implies that x is equal to minus x equal to minus 4, therefore x is equal to 4. சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 10th क्वेश्चन, check whether AD is the bisector, internal bisector or external angle, whether AD is the bisector of angle A if of triangle ABC in each of the following அப்படினு கேட்டிருக்காங்க. நமக்கு ரிலேஷன்ஷிப் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? பாப்போம். நமக்கு ஏபி ஏசி பிடி சிடி கொடுத்திருக்காங்க. பிடிக்கு அப்புறம் சிடி கொடுத்திருக்காங்க, தட் இஸ் டிசி, நத்திங் எல்ஸ் இல்லையா? நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன? லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் ஏபி பை ஏசி. ஏபி பை ஏசி போடு 4/6, விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 இல்லையா? அடுத்து என்ன செய்ய போறோம்? பிடி பை CD or DC equal to 1.6 by 2.4 equal to 16 by 24. 8 is the common factor. 8 2s are 8 3s are 2 by 3. Therefore, we see that AB by AC is equal to BD by DC equal to 2 by 3. 2 equal are. Therefore, by the converse of ABT, AD is the bisector of angle A. இது converse வச்சு ப்ரூவ் பண்ணோம். புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. AB by AC வந்து உனக்கு 3/4 வரும். ஆனா BD by CD வந்து 1/2 வரும். சோ இட் இஸ் நாட், நீங்களே செய்துருங்க. சரியா? இதே மாதிரி நீங்க ரேஷியோ போட்டுட்டு ஈக்குவலா வராது. ஈக்குவலா இல்ல அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? தென் ஏ இஸ் நாட், ஏடி இஸ் நாட் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு எழுதிட்டா போதும். புரியுதா? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். சோ ஐ லீவ் இட் டு யூ. வில் கோ டு தி 11th க்வெஸ்சன் நவ. உனக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இன் ட்ரையாங்கிள் எம்என்ஓ, எம்பி இஸ் எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் எம் மீட்டிங் என்ஓ ப்ரொடியூஸ்ட் அட் பி. இஃப் எம்என் இஸ் ஈக்குவல் டு 10, எம்ஓ ஈக்குவல் டு 6, என்ஓ ஈக்குவல் டு 6, 12, ஃபைண்ட் ஓபி. சரி, இந்த எக்ஸ்டர்னல் பைசெக்டர்
அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் தான் இல்லையே தவிர எக்ஸ்டர்னல் பைசெக்டருக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா நமக்கு அதுக்குள்ள சம்ஸ் இருக்கு, புரியுதா? அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சிட்டு செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். பாரு, உனக்கு சிம்பிளா அதை சொல்லி தரேன். 11th க்வெஸ்சன் டயக்ராம் போடலாம். ட்ரையாங்கிள் எம்என்பி எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு ஆங்கிள் எம்மோட எக்ஸ்டர்னல் பைசெக்டர் போடுறாங்க. எம்பி இஸ் த எக்ஸ்டர்னல் பைசெக்டர் சொல்றாங்க, அதாவது இதுதான் பைசெக்டர் சொல்றாங்க. அப்போ ஓஎம்என் அப்படிங்கறதா நமக்கு ட்ரையாங்கிளா. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த வெளியே உள்ள ஆங்கிளுக்கு தான் நமக்கு என்ன போட்டிருக்காங்க, பைசெக்டர் போட்டிருக்காங்க. இது 6 சென்டிமீட்டர்ஸ், இது 10 சென்டிமீட்டர்ஸ், இங்க 12 சென்டிமீட்டர்ஸ். ஃபைண்ட் ஓபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓபி சரி, இப்போ இத நம்ம கொஞ்சம் மனசளவுல யோசிச்சு பார்க்கலாம். சரியா, எந்த ஆங்கிளோட பைசெக்டர் போட்டிருக்கோம், எம்மோட பைசெக்டர் போட்டிருக்கோம். இட் இஸ் எம்பி. எம் நல்லா பார்த்துக்கோ, எம்பி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர். எக்ஸ்டர்னல் பைசெக்டர்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது இன்டர்னல் பைசெக்டரா இருந்தா எப்படி இருக்கும்? இங்க எம் என் ஓ இப்படி இருந்திருக்கும் இல்லையா, இன்டர்னல் பைசெக்டர் இப்படி இருந்திருக்கும் இல்லையா. அப்போ நம்ம ரேஷியோ எப்படி எழுதியிருப்போம்? இன்டர்னல் பைசெக்டருக்கு எப்படி லெட்டர்ஸை யூஸ் பண்றியோ அதே லெட்டர்ஸ் தான் அங்க நீ யூஸ் பண்ணும், புரியுதா? அப்போ எம்பி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஏ ஆஃப் எம். எம்பி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் எம். எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் எம். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்டர்னல் பைசெக்டர் எழுதுனா ரேஷியோ எழுத தெரியாது. அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது இன்டர்னல் பைசெக்டரா எடுத்துக்கிட்டு நீ முதல்ல ரேஷியோ எழுதிக்கோ. தேர்ஃபோர் பை ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் MN by N, MO is equal to NP by OP. அவ்வளவுதான், புரியுதா? இது அப்படியே வச்சுக்கோ, MN by MO is equal to NP by OP அப்படின்னு எழுதிக்கோ. எழுதிட்டு இந்த டயக்ராம் தயசதா அடிச்சது, இப்ப இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இன்டர்னலுக்கு எழுதிக்கோ, லெட்டர்ஸ் அதே ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும், புரியுதா? பட் இங்க சைடை பார்த்து எடு. MN, MN எவ்வளவு? 10 பை MO. MO கொடுத்துருக்காங்களா? 6 ஈக்குவல் டு NP. NP தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லையா. NP இஸ் ஈக்குவல் டு NO பிளஸ் OP தான். NO பிளஸ் OP இல்லையா. அப்போ அதை எப்படி எழுதலாம் நம்ம? அதாவது என்பி எஸ் 12 பிளஸ் OP பை OP, புரியுதா? இப்ப நீ ஓபிக்கு சால்வ் பண்ணிடலாம். திஸ் இம்ப்ளைஸ் தட் 10 OP இஸ் ஈக்வல் டு 10 இன்டு OP இல்லையா. நீ வேணா உனக்கு இந்த ஓபின்னு எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா யூ கேன் மேக் இட் அஸ் எக்ஸ். இங்க எக்ஸ் எடுத்துட்டேன்னா X எடுத்துட்டு 12 plus X, X அப்படின்னு எப்படி எழுதுவா 10X equal to 72 plus 6X இல்லையா 6 12 72 இப்போ இந்த 6X இந்த பக்கம் கொண்டு வா 10X minus X is 6X equal to 72 which implies that 4X equal to 72 which implies that X is equal to 72 by 4, which is equal to 18 centimeters. புரியுதா? உனக்கு தேவை OP தான். So OP is equal to 18 centimeters. சரியா? ரேஷியோ எழுதுறதுக்கு நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. அடுத்த க்வெஸ்சன் போலாமா? Twelfth question.
in a quadrilateral ABCD, the bisectors of angle B angle D intersect on AC at E. அப்போ opposite vertices BD ஓட bisectors ரெண்டுமே ACல ஒரே இடத்துல மீட் பண்ணுது. Prove that AB by BC equal to AD by DC. பார்க்கலாமா? அதல டயகிராம் போடலாம். ABCD is a quadrilateral. குவாட்ரேட்டில் போட்டுக்கலாம். இதுதான் சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? முதல்ல அதை given to prove எல்லாமே எழுதிக்கலாம். given in quadrilateral ABCD, internal bisectors of angle எப்படி இருக்கு? Internal bisectors of angle B and D intersect AC at E. So we'll write it as such. வெறும் இங்க வந்து internal bisector மட்டும்தான் நமக்கு வந்து possible. Therefore வெறுமனே bisectors எழுதினா போதும். Bisectors of angle B and angle D intersect AC at E to prove. என்ன ப்ரூவ் பண்ணோம்? AB by BC is equal to AD by DC. ரொம்ப சிம்பிள். பார்த்த உடனே நீ சொல்லிடலாம் இல்லையா? AC divides the quadrilateral into two triangles இல்லையா? அப்ப ABC ஒரு ட்ரையாங்கிள், ADC இன்னொரு ட்ரையாங்கிள், ரெண்டுக்கும் நீ ABT யூஸ் பண்ணாலே போதுமானது. சோ ப்ரூஃப் ஆரம்பிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC, BE bisects angle B. Therefore, by ABT, AB by BC equal to AB முதல்ல எடுத்துருக்கோம். அப்போ இந்த பக்கம் உள்ள சைடு தான் அந்த போர்ஷனை தான் முதல்ல எடுக்கணும் பேஸ்ல. அப்போ AE by EC, AB by AC, BC is equal to AE by EC அப்படிதான் எடுக்கணும். இது ஒன். Then, in triangle ADC, நமக்கு என்ன என்ன கேட்டிருக்காங்க? AD by DC கேட்டிருக்காங்க இல்லையா? DE bisects angle D. Therefore, AD by DC is equal to again AE by EC. இது 2. From 1 and 2. பாரு, right side ரெண்டு ஈக்குவலா இருக்கு. Therefore, AB by BC equal to AD by DC. சரியா? 13th question போலாம். The internal bisector of angle A of triangle ABC meets BC at D and the external bisector of angle D meets BC produced at E. Prove that. சரியா? அப்போ internal bisector, எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ரெண்டும் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல எப்படி வந்து ரேஷியோ ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய டயக்ராம் போட வேண்டியிருக்கும்.
அது மாதிரி கொஞ்சம் சென்டர் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஃபார் ஏயும் நம்ம வரைய போறோம் இல்லையா. இது ஏ பி சி. இன்டர்னல் பைசெக்டர் மீட்ஸ் பிசி அட் டி இல்லையா. எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏ மீட்ஸ் பிசி ப்ரொடியூஸ்ட் அட் இ. பிசி ப்ரொடியூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க அட் இ. அப்போ இதை பைசெக்ட் பண்ணா இப்படி வரும் அட் இ. We have to prove to certain result. Clear? Ipan we are telling given in triangle ABC. Internal bisector. Abdilla na the diagram base mani ni are telling. AD is the internal bisector of angle A, and AE is the internal bisector of angle B. Apni are telling. Illa book le kar da ni apni are telling. Purida internal bisector. Of angle A meets BC at D. External bisector of angle A meets BC produced at E to prove. என்ன ப்ரூவ் பண்ணனும் நீங்க என்ன எழுதிக்லாம். AB by BC sorry BD by B BD by BE is equal to CD by CE. ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு பைசெக்டருக்கும் உள்ள ரேஷியோஸ் எழுத போறோம். அவ்வளவுதான் ப்ரூஃப். ஏடி இஸ் ஆர் ஏடி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏ, தேர்ஃபோர் பை ஏபிடி. நமக்கு என்ன தெரியும், ஏபி பை ஏசி equal to BD by DC. இது ஒன். DC நம்ம சொல்லாத CD ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இங்க CD யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம CD ன்னு மாத்திக்கலாம். புரியுதா. அடுத்தது AE bisects external angle A, therefore by ABT. எப்படி எழுதுறது, ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் வந்து அதே தான், ஏபி பை ஏசி நமக்கு மாறாது. இந்த இ வந்து உள்ள இருந்திருந்தா நம்ம எப்படி எழுதியிருப்போம், பிஇ பை சிஇன்னு எழுதியிருப்போம் இல்லையா. பிஇ பை சிஇ ஆர் இசி அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா. இப்ப பாரு கரெக்டா வந்துருச்சா வரலையா. BD by BE, அதாவது from 1 and 2. எழுதலாமா, from 1 and 2. BD by DC equal to BE by C. இல்லையா, that is BD by CD equal to BE by C, DCA, CDA, DCA, I mean DCA, CDA மாத்திருக்கேன். இப்ப என்ன செய்யலாம், அப்படியே இடம் மாத்தலாமா. இந்த BE எங்க கொண்டு வந்துட்டு இந்த CDA எங்க கொண்டு போயிடலாம். Which implies that BD by BE equal to CD by CE. அதானே ப்ரூவ் பண்ணோம் பாத்தியா. So hence proved. இல்லையா, hence proved. சரியாமா. 14th question பண்ணலாம்.
ABCD is a quadrilateral in which AB equal to AD. If AE and AF are internal bisectors of angle BAC and DAC respectively, then prove that EF is parallel to BD. தலையும் புரியல வாலும் புரியல டயக்ராம் போட்டதா ஏதாவது புரியும் இல்லையா எழுதிக்கலாம் முதல்ல டயக்ராம் போட்டுக்கலாம் அக்கார்டிங் டு த கிவன் கண்டிஷன் நம்ம ஒரு டயக்ராம் போடணும் ஏபிசிடி இஸ் எ ட்ரையாங்கிள்னு கொடுத்து ஐ மீன் குவாட்ரேட்டர்னு கொடுத்துட்டாங்க இன் விச் ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்போ இப்படி கொடுத்துக்கலாம் இல்லையா ஏ பி சி டி இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் அதை முதல்ல மார்க் பண்ணிடணும் அடுத்து என்ன சொல்றாங்க பைசெக்டர்ஸ் ஆஃப் பிஏசி பிஏசிங்கிற ஆங்கிள் இது ஏ பிஏசி அதோட பைசெக்டர் இட் இஸ் ஏஇ இல்லையா ஏஇ இப்படி பைசெக்ட் பண்ணா ஏஇ வரும் எங்க போகுது அதுன்னு பார்ப்போம் தென் டிஏசி DAC சாரி ஆங்கிள் ஏபிசி ஆங்கிள் பிஏசி அப்படிங்கும் போது பிஏசி இந்த ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் போட்டுடுறோம் தென் ஆங்கிள் டிஏசிக்கு ஒரு பைசெக்டர் டி ஏசி இந்த ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் சரியா தென் ப்ரூவ் தட் இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி ஓ இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி என்ன சொல்றாங்க இது பிடி ரைட் EF is parallel to BD. இங்க இந்த லைன் வந்து parallel to BD ன்னு சொல்றாங்க. இல்லையா? அதாவது BAC க்கு தான் போடுறாங்க. ஓகே. இந்த BAC ங்கற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் தென் டிஏசிங்கிற ஆங்கிளுக்கு அனதர் பைசெக்டர் அது எங்க மீட் பண்ணுது அப்படிங்கறதே அவங்க கொடுக்கல இல்லையா எங்க அந்த ரெண்டு டயக்னல் அந்த ரெண்டு பைசெக்டர்ஸும் எங்க வந்து மீட் பண்ணுதுங்கிறத கொடுக்கல சரியா நம்ம பைசெக்டர் அப்படிங்கும் போது வி கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு any length we can extend it to any length appo nama we can bring it to meet bc bc ya meet pandra varaikku nama kondu varalam adhe maadhiri inge idha meet pannu varaikkum cd ya meet pannu varaikkum kondu varalam ipo idha vandu nama ef nu eduthukalam adha avanga mention pannave illa illaya it is to be mentioned actually it is to be mentioned ae meets bc at e and AF meets CF at F, CD at F அப்படிங்கிறது கொடுக்கணும் அவங்க கொடுக்கல இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது this EF is parallel to BD அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் EF is parallel to BD னா EF எங்க இருக்கு BCDங்கிற ட்ரையாங்கிள்குள்ள இருக்கு therefore BD parallel to EF னு இருக்கணும்னா நமக்கு EC by EB or CE by BE is equal to CF by FD அப்படின்னு இருக்கணும் அப்படி இருந்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும் they are parallel அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா சரி அப்படி சொல்றதுக்கு நமக்கு வேற ஏதாவது விஷயம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த ட்ரையாங்கிளோட பைசெக்டர் கொடுத்துட்டாங்க therefore we can take triangle ACB இல்லையா in triangle ACB AE is the bisector of angle A. அப்ப என்ன எழுதலாம் நம்ம AB by AC is equal to BE by EC ன்னு எழுதலாம் இல்லையா அதே மாதிரி ரைட் சைடு ட்ரையாங்கிள் அதாவது
ACD அப்படிங்கற ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா you can write இப்போ AF வந்து பைசெக்டரா இருக்கும் பொழுது you can write AC by AD is equal to CF by FD ஆனா இங்க AB AD ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அந்த கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிட்டு AB க்கு பதிலா AD போடலாம் இல்ல AD க்கு பதிலா நீ AB போட்டுக்கலாம் போட்டேனா you will be getting AB by B sorry AB by AC is equal to BE by EC னு ஒன்னு கிடைக்கும் அதே மாதிரி AD by BC is equal to DF by FC னு கிடைக்கும் therefore you will have BE by EC equal to DF by FC சரியா then you can say that by the converse of BPT EF is parallel to BD புரியுதா இந்த ஒண்ணு மட்டும் இதையும் ஹோம்வொர்க்கா முடிச்சிட்டு வந்துருங்க நான் ப்ரூஃப் 4ல கொடுத்துட்டேன் given 2 ப்ரூஃப் போட்டு ப்ரூஃப் முடிச்சிட்டு வந்துருங்க we'll meet tomorrow with the next question thank you students